ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கரண்ட் அஃபேரில் மாஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் சானிடைசரை பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவிட் பேஸ் பண்ண கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொரோனா வைரஸை பேஸ் பண்ண எல்லா கரண்ட் அஃபேருமே சேனலில் வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். ஓகேவாங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முகக்கவசம் மாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ஒரு மூணு மாஸ்கை தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து சர்ஜிக்கல் மாஸ்க்கு, அறுவை சிகிச்சை பண்ணும்போது யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து N95 மாஸ்க்கு, நம்ம வந்து அதிகமாக இந்த பேர் தான் இப்போ கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிளாத் மாஸ்க்கு, நம்மளாம் அதிகமாக போடக்கூடியது, துணினால் ஆன மாஸ்க்கு, இதை வந்து கடையிலையும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மூணு மாஸ்க் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ மேஜராக எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து N95 மாஸ்க்கு பற்றி பார்க்கலாம். N95 மாஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து 95% நுண்துகள்கள் மைக்ரோ பார்ட்டிகளை வந்து உள்ளே விடாது. ஸோ மூக்குக்குள்ளே வாய்க்குள்ளே விடாமல் 95% பார்ட்டிகளை வந்து அதுவே தடுத்து நிறுத்திடும். அதனால தான் அதுக்கு பேரே பார்த்தோம் அப்படின்னா N95 அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து 95 அப்படிங்கிறது 95% தடுத்து நிறுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து N அப்படிங்கிறது நாட் ஆயில் ரெசிஸ்டண்ட், அதான் வந்து N அப்படிங்கிறது, அதாவது எண்ணெய் பிசுபிசுப்பை வந்து தடுக்காது அப்படிங்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இதுதான் N95 மாஸ்க் அப்படிங்கும். ஸோ அப்போ 95% பார்ட்டிகளை வந்து உள்ளே போக விடாமல் வந்து பார்த்துக்கிடுது. அதே மாதிரி எவ்வளோ சைஸ் வரைக்கும் வந்து உள்ளே போக விடாமல் பார்த்துக்கிடும் அப்படின்னா 0.3 micron. ஸோ வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ், 0.3 micron வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உள்ளே போகாமல் வந்து பார்த்துக்கிடும். அதெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணும், வடிகட்டிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை தான் வந்து எல்லாருமே இப்போ காமனாக வந்து ப்ரிஃபர் பண்ணி இந்த ஃப்ளூ வைரஸ், கொரோனா வைரஸ் இதுக்கெலாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து காற்றுனால பரவக்கூடிய எல்லா டிசீஸையுமே பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்ரி அப்படிமோ. ஸோ ரெஸ்பிரேட்டரி அப்படின்னா வந்து காற்று மூலமாக நம்ம மூக்குக்குள்ளே வாய்ப்புள்ள அந்த மாதிரி வந்து பரவக்கூடியது. இதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த N95 இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து N99, N100 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ N99 அப்படின்னா வந்து 99% எந்த ஒரு மைக்ரோ பார்ட்டிகல் நுண்துகள்களையும் உள்ளே வந்து விடாது. அதே மாதிரி N100 இருக்குது, அது பார்த்தோம் அப்படின்னா வந்து 100% எந்த ஒரு மைக்ரோ பார்ட்டிகளையும் நம்ம மூக்குக்குள்ளேயோ வாய்க்குள்ளேயோ வந்து போகக்கூடாது. ஸோ அதான் வந்து N95, N99, N100 அப்படிங்காங்க. ஸோ இந்த எல்லா மாஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஆனால் அதிகமாக பயன்படுத்துறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ N95 தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சர்ஜிக்கல் மாஸ்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்ஜிக்கல் மாஸ்க் அறுவை சிகிச்சை பண்ணும்போது வந்து பயன்படுத்துவாங்க. அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய டாக்டர், அவங்க கூட இருக்கக்கூடிய செவிலியர்கள், நர்ஸு, அதுக்கப்புறம் வந்து மயக்க மருந்து டாக்டர்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மயக்க மருந்து கொடுப்பாங்க, அந்த அனஸ்தீசியா டாக்டர், அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணு லேயராக வந்து இருக்கும். ஸோ வந்து நுண்துகள்கள்லாம் வந்து மைக்ரோ பார்ட்டிகள்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காண்டி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளாத் மாஸ்க்கு, துணினால் ஆன மாஸ்க்கு, இதான் வந்து மக்கள் அதிகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிக்கடி இந்த மாஸ்க் யூஸ் பண்ணாலுமே மாஸ்கில் கை வைக்கிறது, மாஸ்க்கு உள்ளே கை வைக்கிறது, அப்புறம் வந்து கழட்டி கழட்டி மாட்டுறது, அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து புது மாஸ்க்கை ஒரு ப்ராப்பர் டைமில் வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் யூஸ் பண்ணுற மாஸ்க்கே ஒழுங்காக வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஃபுல்லாகவே டாபிக் வைஸாக வந்து ரீசனாக நடந்த எல்லாமே போட்டே வரோம் சேனலில். வந்து 2021 கரண்ட் அஃபேருக்காண்டியே கரண்ட் அஃபேர் 2021 அப்படிங்கிற மாதிரி ஒரு செப்பரேட் ப்ளேலிஸ்டே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா வந்து அதுவும் பாருங்கள். கொரோனா வைரஸ் பேஸ் பண்ண வீடியோ நம்ம வந்து எல்லாமே ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். அதுக்கான மெடிசன் அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் போட்டிருப்போம். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜனவரி மந்த்துக்கான தீம், பிப்ரவரி மந்த்துக்கான தீம், அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்துக்கான தீம்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ மற்ற டாபிக்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.